பொதுவா ஒரு நடிகைக்கு மூணு வகையான கதாபாத்திரங்கள் தான் அமையும். முதல்ல அழகு நிறைந்த கதாபாத்திரங்களா அமையும் பொழுது அவங்க நாயகியா ஆயிடுவாங்க. ரெண்டாவது அதிகாரம் நிறைந்த கதாபாத்திரங்களா அமையும். போலீஸ் ரோல், டாக்டர் ரோல், வக்கீல் ரோல் வரும்போது அவங்க கதையின் நாயகியா மாறிடுவாங்க. மூன்றாவதாக தான் அறிவும் அன்பும் நிறைந்த கதாபாத்திரங்கள் அமையும். அப்படி அமைகிற பொழுது அவங்க தனிப்பெரும் நாயகியா மாறிடுவாங்க. படம் முழுக்க எல்லா வகையான உணர்ச்சிகளையும் வெளிக்கொட்டி நம்மை வந்து கண்கலங்க வைத்து நம்மை நெகிழ வைத்திருக்கக்கூடிய நடிகை வாணி பூஜன் அவர்களே அன்போடு அழைக்கிறோம். இங்க வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அந்த உங்களோட அழகான வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். என்ன சார் ரெண்டி பாபு சார்க்கு ஒரு பெரிய நன்றி, பிகாஸ் ஓமை கடவுளை படுத்த மூலமாக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அண்ட் அது என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ். இப்போ ரெண்டாவது ரிலீஸ் தியேட்டரில் மிரல் வரப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நடுவில் நான் ஒரு படம் பண்ண முடியல அவருக்கு, பிகாஸ் லாஸ்ட் மினிட்டு தான் சார் எனக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் நினச்சேன் ஆக்சஸ்லேருந்து என்னமே கூப்பிட மாட்டாங்க, பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல ஒரு படத்தில் வந்து பேக் அவுட் ஆகிட்டேன்ட்டு. பட் இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க என் பேரை சொல்கிறப்போ தாராளமாக போய் அந்த பொண்ணுக்கு கதை சொல்லுப்பான்னு சொன்னதுக்கு சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஃபீல் லைக் என்னோடய ஃபேமிலி மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர். உங்களை பார்க்குறப்ப எனக்கு ஒரு தைரியம் வரும், எங்களோட படம் கரெக்டான இடத்துல போய் சேர்ந்துருவோம்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய டிரெக்டர் சக்தி, 20 நாளில் ரொம்ப கஷ்டப்படுத்தி பட் எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட்டு தான் ஒர்க் பண்ணோம், நிறைய உழைச்சோம் அந்த படத்துக்கு. யாருமே ஒரு இடத்துல நான் கொஞ்சம் டல் ஆனால் உடனே பரத்து என்ன இல்லை இல்லை நம்ம பண்ணலாம் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் பாரு, பரத் ஒரு சைடில் டவுன் ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் என்டையர் டீமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு படம் நல்ல இடத்துக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அண்ட் பரத் வண்டர்ஃபுல் கோஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜ் அகேன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர் நான் என்னோடய பர்த்டேக்கு ரொம்ப அழகாக விஷ் பண்ணியிருந்தார். இது மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்கீங்க, படம் சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு நான் தான் சொன்னேன். தேங்க்யூங்க, நீங்கள் அடுத்த வேறு லெவலுக்கு போவீங்கன்னு சொன்னார். பட் நான் மட்டும் போகிறதுல ஆசையில் நம்ம எல்லாருமே சேர்ந்து போகணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு அடுத்த படிக்க போகணுங்கிறது என்னோடய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சினிமாட்டோகிராஃபர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. நன்றி வாணி. வெயிட் ஆஃப் திஸ் பிரசாத் எனக்கு 7 வருஷமா தெரியும், ஒரு பர்த்டே கூட விஷ் பண்ணதில்லை என்பதை கூறிக்கொண்டு